கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு லைஃப் இருக்கிற மாதிரி பாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டுருக்கோம். டைமர் செட் பண்ணியிருக்கோம். டைமருக்கு இந்த மாதிரி காலையில் ஒரு 1 hour 1 hour தண்ணி போயிடும். ஓகே, அதே மாதிரி ரெகுலராக போவோம். சப்போஸ் இன்னைக்கு எவ்வளோ மருத்துவமனை போய் 1000-2000 லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம், அது வந்து நம்ம மாடியிலையோ அல்லது நமக்கு இருக்கிற இடத்துலையோ ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சிட்டா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்கள் நம்மளே வந்து எடுத்து உணவாக கொண்டு வந்தோம்னா நோய்கள் வராமல் பார்த்துக்கலாம். நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு வீட்டில் 4 பேர்லேருந்து 8 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இதில் பயிர் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து 3 months இருப்போம். ஹெல்த்தியாக இருக்குது. இந்த வீடில் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? வீடுகளில் மேக்ஸிமம் வரவே வராது. ஏன்னா வந்து நம்ம டோட்டலாகவே தண்ணியும் எல்லாமே அதுக்கு தேவையான அளவு கொடுக்கறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வீடு இருக்கு, அதான் அப்போ வந்ததுலேருந்து பார்த்து எதுவுமே இருக்காது. இது வராத அளவுக்கு என்னவோ அது பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, அது வந்து மிளகாய் மிளகாய் எல்லாத்துலேயுமே வந்து குண்டு மிளகாய் அங்கே காயோட இருக்கு பாருங்க. சொல்ல பாருங்க, 100% ஆர்கானிக்கு. ஸோ எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இது பாருங்க, இது வந்து அழகா. ஸோ மெயினாக வந்து வீட்டுக்கு தேவைப்படுறது வெங்காயம் தக்காளி. அந்த வெங்காயம் தக்காளி எடுத்துட்டாலே வந்து மேக்ஸிமம் நம்மளோட எஃபர்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பீட்ரூட் போட்டிருக்காரு, பீட்ரூட் வெரைட்டி போட்டிருக்காரு. பீட்ரூட்டெல்லாம் வந்து எடுத்து நல்லா எடுத்துறேன் ஒரு ரெயில் எடுத்து செகண்ட் இதுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் இங்கேயும் பீட்ரூட் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இங்கே பாருங்கள் கீரை பாருங்கள், ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே கீரை. அவ்வளோதான், இது அருள். எவ்வளோ பசுமையாக வெளியிருந்தோம், எந்த ஒரு எந்த பூச்சி தாக்கல் எதுவுமே கூட. கீரை எடுத்து அப்படியே மென்று சாப்பிடலாம். பப்பாளி கூட போட்டிருக்கீங்க சார்? பப்பாளி வச்சுருக்கோம், அந்த ட்ரம்மில் வாழை வச்சுருக்கோம். இந்த ட்ரம்மில் முன்னாடி வாழை இருக்குது, வாழை இருக்குது. எல்லோரும் உள்ளே வாங்க சார். இது வந்து திலகராஜ், இவர் வந்து இங்கே வந்து சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கார் எங்கள் கம்பெனியில். அதுக்கடுத்து ஜெனிஃபர், ஜெனி அந்த பொண்ணும் கெமிஸ்ட்ரி. ஓகே, லேபில் ஃபுல்லாக வந்து இந்த R&D சம்மந்தமாக என்னென்ன கொடுக்குன்னு பார்த்துக்கலாங்க. ஓகே, அவங்க வந்து நம்மளோட ஆஃபீஸ் மார்க்கெட்டிங், அவங்க ரெண்டு பேரும். ஓகே, உங்கள் பேர் நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் லவுடாக. ஓகே, சேல்ஸ் கோஆர்டினேட்டர். ஓகே, நாயகி R&D வந்து சிவிடு மெரைன் டெக்னாலஜி கொஞ்சம் சிவிடு சொன்னமா R&D. ஓகே, அதுக்கடுத்து என்னமாலஜினா நீங்கள் வந்து பூச்சிகள் நிறையா வந்துக்கிட்டு சர்வீஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து வச்ச ஒரு 6 months நாங்களே இருந்து எங்களோட ஸ்டாஃபே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணனு ஒரு 6 months 15 days ஒன்ஸ் வந்து ஒரு விசிட் கட்டாயம் கொடுத்து எப்படி பயன்படுத்துகிற முறை. ஸோ இங்கே இருக்கிறது இது வந்து ஃப்ளவர் அதிகமாக எடுக்கிறது கண்டி ஃப்ளவர் மிக்ஸ்ன்னு சொல்லி. ஓகே, இது வந்து ஆர்கானிக்லேருந்து எடுத்து கொடுக்குறோம். ஓகே ஓகே, ஆனால் இந்த ஜெல் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா மண் ஃப்ரீனஸ் கொடுக்கும். இதில் வந்து நிறைய பாக்டீரியா வகைகள் அதிகமாக இருக்குது. இது பியூர் கடல் பாசிலேருந்து பண்ணுறது. இது சாய் அந்த மண்ணில் போடுறப்ப மண் ஃப்ரீனஸ், சாயில் வந்து மண் வந்து நல்லா ஃப்ரீனஸ் இருக்கும். நல்ல ஒரு எல்லாமே இருக்குது, அசஸ்ஃபுல்லாக சூடாமனஸ் எல்லா பாக்டீரியா வகைகள் எல்லாமே இருக்கும். சர்வீஸில் பயங்கர ஸ்ட்ராங். ஏன்னா எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 outlet இருக்குது. ஓன் அவுட்லெட் வந்து ப்ராடக்ட் இருக்குது. நாங்கள் வந்து ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் நாங்கள் வந்து மெயினாக வந்து ஃபார்மருக்கு சப்ளை பண்ணக்க அந்த அவுட்லெட் வச்சுருக்கோம். அதனால எங்களுக்கு சர்வீஸுக்கெலாம் ஆள் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த உரத்தெல்லாமே நர்சரி மூலியமாக கொடுக்குறோம். ஏன்னா நர்சரியிலையும் வாங்கிக்கலாம், அதுபோல் நேரடியாக எங்கிட்டையும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஓகே ஓகே சார். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ காய்ஸ், நான் தான் உங்களோட ஆர்யா. ஓகே, இவ்வளோ நாள் வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய அந்த நர்சரி போயிட்டு நிறைய பிளான்ட்டை பற்றி எடுப்போம். ஸோ அந்த பிளான்ட்டை வந்து எப்படி வளர்க்குறது, ஸோ அந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவாக எடுத்து போடுவோம். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தில் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்னென்னா, இப்போ மாடித்தோட்டம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மாடித்தோட்டம் வச்சுட்டு வந்து அது வந்து ரொம்ப ஒரு தலைவலி பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் வந்து இவர் சார் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்ட்டு சார்ட்டே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், நேம் சொல்லிவிடுங்க, என்னென்னு சொல்லிவிடுங்க சார். வணக்கம், என்னோடய பேர் வந்து சத்யம் செந்தில்குமார். எங்களோட கம்பெனி நேம் வந்து சத்யம் குரூப் ஆஃப் கம்பெனி. பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு இயற்கை உரம் வந்து தயார் பண்ணுற கம்பெனி. இயற்கை உரம் தயார் பண்ணி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் கம்பெனி மதுரையில் தயார் பண்ணி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்து இயற்கை உரங்களை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட நோக்கம் என்னென்னா வீட்டிலே விவசாயம் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஃபார்மருக்கு தான் அதிகமாக வந்து ஏக்கர் கணக்கில் உரம்லாம் கொடுத்துட்ருந்தோம். அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்கிறதால ஒரு 5 லட்சம் ஃபார்மர் வந்து எங்கள் உரத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லோரும் வீட்லேயும் விவசாயம் பண்ணுன்றதுக்காண்டி மாடித்தோட்டம் வந்து கான்செப்டில் வந்து நியூவாக வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து செடி தொட்டிலாம் வச்சு ரெடி பண்ணி இந்த இன்னோவேட்னா ஒரு ப்ராடக்டை கொண்டாந்துருக்கோம். இதை வந்து பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரியா? சரிங்க சார். சரிங்க சார், இப்போ உள்ள என்ன எந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உங்களுக்கு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னோவேட்டிவான மாடித்தோட்டம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை சார் இது பாக்ஸ் இருக்குது? இதில் வந்து ஒரு
20 பாக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக காட்டுறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாடி தோட்டம், நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும், அந்த இடத்துல நான் இந்த இடத்துல இது மாதிரி வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக செட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சார் சொல்லுவார். இப்போ என்ன சார் இது கான்செப்ட், என்ன இதனா க்ரீன் பாக்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அதனால் மாடி தோட்டம் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு சிரமமான விஷயம்னா, தண்ணி டயத்துக்கு கொடுக்கணும், உரம் டயத்துக்கு கொடுக்கணும், அதுவும் வந்து அதிக லீக்கேஜ் வரக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதுக்கு நாங்கள் என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு லைஃப் இருக்கிற மாதிரி பாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டுருக்கோம். இதோட லைஃப் வந்து 15 வருஷம் இருக்கும். ஓகே, யா என்ன மெட்டீரியல் சார் இது வந்து? எஃப்ஆர்பின்னு வாங்க, எஃப்ஆர்பி மெட்டீரியல். எஃப்ஆர்பி மெட்டீரியல் லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு இருக்கும். ஓகே, இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்பில் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து தண்ணி வந்து ஃபுல்லாக பம்ப் ஆகி ட்ரிப் இரிகேஷன் படி டைமர் செட் பண்ணியிருக்கோம். டைமருக்கு ஏற்ற மாதிரி காலையில் ஒரு 1 ஹவர்னா 1 ஹவர் தண்ணி போயிடும். ஓகே, அதே மாதிரி ரெகுலராக போவோம். சப்போஸ் மழையெல்லாம் பெஞ்சினாக்கும் தண்ணி அதிகமானா கூட ஸ்டோரேஜ் கீழேருந்து இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இல்லை ஒவ்வொரு தண்ணி என்ன இதில் வந்து தண்ணி அதிகமாக போனால் கூட ஃபில்டர் ஆகிட்டு திரும்பி கீழே வந்து இது வழியாக வந்து ஓவர் ஆகிற தண்ணி ஃபுல்லாக இது வழியாக திரும்பி இந்த திரும்பி பாக்ஸ்க்கே வந்துடும். இந்த பாக்ஸ்க்கே வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன சார் இருக்குது? இது தண்ணி தான் இருக்கு, வாட்டர் தான் இருக்கு. ஓகே, இதில் பாக்ஸ் தண்ணி தான். ஓகே, வாட்டர் மெயின் லைன் வந்து இங்கேருந்து டேங்க்லேருந்து இதில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஓகே, இதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குறைஞ்சுன்னா ஓகே அதுவே ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகி தண்ணி உள்ளே ஃபுல்லாகிடும். ஓகே, இந்த டேங்க்லேருந்து தான் ஃபுல்லாக வந்து ட்ரிப்புக்கு எல்லாத்துக்குமே பாக்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி போகும். ஓகே ஓகேங்க சார். சார் இதில் வந்து 2 டைப்பாக இருக்குது, இது என்ன என்னங்க சார்? இல்லை இந்த டேரக்ஷன், இந்த டேரக்ஷனில் ஒரு பக்கம் தண்ணி வரணும். ஓகே, இந்த எல்லா இடத்துக்குமே ஈவனாக தண்ணி போகணுன்றதுக்காண்டி 2 டேரக்ஷனில் பண்ணியிருக்கோம். ஓகே சார், இதில் என்னாக்கும் ஃபுல்லாகவே இயற்கை உரங்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம அதாவது எல்லா நோய்க்கும் காரணமே வந்து நம்ம பயன்படுத்துகிற உணவு பழக்க வழக்கம். ஆமாம், இல்லை இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 200 மில்லிகிராம்ஸ் ஆகுது டாக்ஸ் நம்ம சாப்பிட்றோம். நம்ம கிட்ட உண்மை தான். அதனால தான் என்ன, இப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து இன்னைக்கு எவ்வளோ மருத்துவமனை போய் 1000-2000 லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம், அது வந்து நம்ம மாடியிலையோ அல்லது நமக்கு இருக்கிற இடத்துலையோ ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சிட்டா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்கள் நம்மளே வந்து எடுத்து உணவாக கொண்டு வந்தோம்னா நோய்கள் வராமல் பார்த்துக்கலாம். நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக கூட நம்ம. ஆமாம் சார், ஆமாம். இப்போ என்ன, நம்மளே நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நம்மளே இன்றைக்கி வந்து அதிகமான கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு உணவே நம்ம சாப்பிட்றதுனால இப்போ நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட் அதனால தான் வர்றது. அதிகமான வர்றது காரணமே அதான். என்னென்ன கிராப் பண்ணியிருக்கீங்க சார், என்னென்ன பிளான்? இப்போ எப்படின்னாங்க நான் என்ன இல்லை, அதாவது ஒரு 10 பாக்ஸ் கொடுக்குறோம், மினிமம் ஒரு 10 பாக்ஸ். ஓகே, ப்ளஸ் வந்து இந்த வாட்டர் பம்பிங் தொட்டி ஒன்று அடுத்தலாம் கொடுக்குறோம், மொத்தம் 11. இல்லை எல்லா காய்கறி வச்சுக்கலாம். ஒரு 4-8 பேர் வீட்டுக்கு தேவையான, ஒரு வீட்டில் 4 பேர்லேருந்து 8 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இதில் பயிர் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து பூக்களும் தேவையான, வீட்டுக்கு அவங்க சப்போஸ் சில பேர் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான பூக்களை கூட வந்து இதில் நம்ம வளர்த்துக்கலாம். அதில் வந்து வளர்ந்து அதுலேருந்து ஈல்டு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அதுபோக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை வகைகள் எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். ஓகே, கீரை வகை பண்ணி ஒரு 10 பாக்ஸ் அதனால தான் போட்டுருக்கோம். இப்போ என்னென்ன பாக்ஸ் என்னென்ன இருக்கு நான் இப்போ காட்டிடுறேன். மிளகா இருக்கு, ஸோ உங்கள் வெண்டிக்காய் நான் பார்த்துடலாம். மிளகாய் இது வந்து எவ்வளோ நாள் பார்ப்போம் சார்? இது வந்து எப்படியும் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, 2.5 மந்த்ஸ் ஹெல்த்தியாக இருக்குது. இந்த வீடில் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? வீடுகள் மேக்ஸிமம் வரவே வராது, ஏன்னா வந்து நம்ம டோட்டலாகவே தண்ணியும் எல்லாமே அதுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கறனால. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வீடு இருக்காது. அதான் அப்ப வந்ததிலிருந்து பார்த்து எதுவுமே இருக்காது. இது வராத அளவுக்கு என்னவோ அது பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, அது வந்து மிளகா எல்லாத்துலயுமே வந்து குண்டு மிளகா அங்க அந்த காயோட இருக்கு பாருங்க. சொல்ல பாருங்க, 100% ஆர்கானிக். ஸோ எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இது பாருங்க, இது வந்து இதுவும் மிளகா வெரைட்டி. ஓகே, எதுவுமே வீடு இருக்காது உங்களுக்கு, எல்லாமே ஈல்டு எடுத்துட்டோம். வெண்டிக்காயெல்லாம் பறிச்சுட்டாங்க, இப்பதான் பறிச்சு எல்லாமே இந்த எவ்வளோ பிஞ்சாக இருக்கும் அங்கே பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஓகே, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊரில் எத்தனை பிஞ்சு இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதுக்கு கொடுக்குற மஞ்சள் வந்து மஞ்சள் வச்சுருக்கோம், தக்காளி அடுத்து கொடுத்துருக்கோம். தக்காளி ஒரே இடத்துல வந்து மஞ்சளும் போட்டிருக்காரு, மஞ்சளும் தக்காளியும். சில இதெல்லாம் வந்து என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்காண்டி சில கத்திரிக்காய். எவ்வளோ கத்திரிக்காய்? ஓகே ஓகே, சொல்லு பாருங்க, கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. சார் சீட்ஸ் எல்லாம் நம்மளே கொடுத்து நம்மளே கொடுக்குறோம். சீட்ல ஃபர்டிலைசர் எல்லாமே இங்கே பாருங்க. இது அரைக்கிறீங்களா? கீரை போட்டு கீழே எல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, செகண்ட் இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, தண்டு கீரை அரைக்கிற போட்டுருந்தாங்க. வெண்டைக்காய் இது பாருங்க, வெண்டைக்காய் எந்த அளவுக்கு பிளான்ட் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோ சார் இருக்காரு, சார் ஆகிட்டு இருக்கு, நல்லா பிஞ்சு பார்க்கவே சந்தோஷம். ஆமாங்க சார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மாடி தோட்டம் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஒரு இதெல்லாம் தக்காளி எப்படி இருக்கு பாருங்க. தக்காளி பாருங்க அழகா.
ஸோ மெயினாக வந்து வீட்டுக்கு தேவைப்படுறது வெங்காயம் தக்காளி, அந்த வெங்காயம் தக்காளி எடுத்துட்டாலே வந்து மேக்ஸிமம் நம்மளோட எஃபர்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ இது இது மெயின் கான்செப்டே என்னென்னா வேலையை குறைக்கிறதுக்காக தான். இப்போ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து வீட்டில் மாடி இருக்கும், ஸோ மாடி தோட்டம் போட்டு மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு இது இருப்பீங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கான்செப்டில் வந்துட்டு இந்த மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே அதே ஆட்டோமேட்டிக் தான் சார், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போயிடும், தண்ணி ஓவர் ஃபுல்லானா அதுவே திரும்பி போயிருக்கலாம், அந்த தொட்டிக்கு போயிடும். ஓகே, நம்ம உரங்களை வந்து நம்ம சண்டே ஏதாவது ஃப்ரீயாக இருக்கட்டும் ஒரு ஒன் ஹவர் மட்டும் நம்மளே ஹேண்ட் ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்துட்றோம். ஓகே, நம்மளோட உரம் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ன பண்ண அதை பற்றி தனியாக சொல்கிறேன். ஓகே, உரம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மெத்தடில் தான் இருக்கு, உரம் வந்து தனி கான்செப்ட். ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு உரத்தை பற்றி சொல்லிடுறேன். அது வந்து சீவிட் தான் வந்து கடல் பாசிலிருந்து தான், கடல் பாசிலிருந்து தான் 100% ஆர்கானிக். அது எந்த அளவுக்குன்னா நம்ம மண்புழு உரத்துக்கு அந்த அளவுக்கு என்ரிச்சாக இருக்கும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் இதை மட்டும் பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் பாருங்கள். ஸோ கத்திரிக்காய் செடியெல்லாம் அருமையாக வந்திருக்கு, இதுலேயே வந்து ஊடு பேரவே நிறைய போட்டிருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸில் வேஸ்டேஜ் ஆகாது, நீங்கள் எல்லாம் பார்த்தா எந்த இதுவுமே வேஸ்டேஜ் ஆகும். அதான் ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பிளான்ட் போட தேவை, நம்ம அதே வந்து பாருங்கள். இதுவும் கத்திரிக்காய், இங்கே இங்கே தக்காளி போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரம்மும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இது கொடுத்தது வந்து இதுக்கு வந்து லைஃப் ஸ்பென் ஜாஸ்தி. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பீட்ரூட் போட்டிருக்காரு, பீட்ரூட் வெரைட்டி போட்டிருக்காரு. பீட்ரூட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டேன், ஒரு ரீல் எடுத்து செகண்ட் இதுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயும் பீட்ரூட் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இங்கே பாருங்கள், கீரை பாருங்கள், ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம கீரை, அவ்வளோதான். இது அருமை, எவ்வளோ பசுமையாக வெள்ளிருந்து எந்த ஒரு எந்த பூச்சி தாக்கல் எதுவுமே கூட, கீரை எடுத்து அப்படியே மென்று சாப்பிடலாம். அதே மாதிரி இப்போ பசுமையாக இருக்குது, கீழே வந்து எந்த வீடுமே இல்லை, எந்த கலையும் எதுவுமே இல்லை, அதுதான் இதில் ஸ்பெஷலே. பப்பாளி, பப்பாளி கூட போட்டிருக்கீங்க சார், பப்பாளி வச்சுருக்கோம். அந்த ட்ரம்மில் வாழை வச்சுருக்கோம், இந்த ட்ரம்மில் முன்னாடி வாழை இருக்குது, வாழை இருக்குது. எல்லோரும் உள்ளே வாங்க, இவங்க தான் என் கூட எல்லாம் உள்ள, இவங்க தான் உள்ளே வாங்க, சத்யமோட டீம். ஆ, நீ வாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இருக்கேன் சார். வாங்க சார். இது வந்து திலகராஜ், இவர் வந்து இங்கே வந்து சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கார் என் கம்பெனியில். அதுக்கடுத்து ஜெனிஃபர், ஜெனி அந்த பொண்ணும் கெமிஸ்ட்ரி. ஓகே, லேப்பில் ஃபுல்லாக வந்து இந்த ஆர்என்டி சம்மந்தமாக என்னென்ன கொடுக்குன்னு பார்த்துக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து நம்மளோட ஆஃபீஸ் மார்க்கெட்டிங், அவங்க ரெண்டு பேரும். ஓகே ஓகே, அவங்க பேர் நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் லவுடா. ஓகே, சேல்ஸ் கோஆர்டினேட்டர். ஓகே, நாயகி. ஆர்என்டி வந்து சீவிடு மெரைன் டெக்னாலஜி புரிஞ்சோம், சீவிடு சொந்தமாக ஆர்என்டி. ஓகே, அதுக்கடுத்து என்னமாலஜினா, அன்றைக்கி வந்து பூச்சிகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பூச்சி சம்மந்தமாக வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்காப்புல, இல்லை எந்த நோய் வந்தாலும் ஆர்கானிக்காக அது என்ன மெடிசன்றதை இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க எல்லாமே எங்களை டெக்னிக்கல் ஸ்டாஃப். இப்போ ஆர்கானிக்கில் வந்து நம்ம நிறைய ரிசர்ச் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு மித்து போயிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து பெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து எப்படின்னா, நீம் ஆயிலை வச்சும் கொண்டாந்துருக்கோம். ஓகே ஓகே, ஆரஞ்சு, ஆரஞ்சு ஆயிலில் வந்து பெஸ்டைடு கொண்டாந்துருக்கோம். ஆரஞ்சு அண்டு மிளகாய், இஞ்சி இதுலேருந்து எடுத்த சாரை வச்சு ஆயில் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் வந்து பெஸ்டைடு கொண்டாந்துருக்கோம். ஓகே ஓகே, எல்லாமே இன்னைக்கு 100% எக்ஸலண்டாக இருக்கக்கூடிய. ஓகே, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பூச்சி தாக்கி ஏதாவது இருக்கான்னு பார்த்துருந்து, ஒரு இடத்துல கூட பூச்சி தாக்கி இலை சுருங்கின மாதிரி எதுவுமே இல்லை, 100% இருக்குது. எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் புதினா போட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. திரும்பி இப்போ அடுத்த ஸ்டேஜ் மேக்ஸிமம் ஒரு வீட்டில் 20 பாக்ஸ் இருந்தால் போதும், அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் எடுத்துக்கலாம். 10 பாக்ஸ் இருந்தாலே போதும், ஒரு 10 பாக்ஸ் இருந்தால் ஓகே. பழங்கள் முதற்கொண்டு நாங்கள் அதிலே பப்பாளி வாழையும் வச்சு கொடுத்துட்றோம். எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி அடுத்து ஹைப்ரிடில் வந்து இன்றைக்கி போன் சைட்ரி வந்து இருக்கு, ஆரஞ்சு மேங்கோ அதுவும் வந்து ட்ரையல் கொடுத்துட்ருக்கோம். அதையும் வந்து கொண்டாடுறோம். ஆரஞ்சு மேங்கோ போன் சைட்ரி இருக்குது, அதுவே வந்து ஒரு சின்ன தொட்டிலே வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான, ஒரு வீட்டுக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிட போகிறாங்க, 3 நாள் ஒரு 5 மாம்பழம் அதுவே நம்மளே நேச்சுரல் எடுத்துக்கலாம். ஓகே, அந்தளவுக்கு கொண்டாட போகிறோம். ஓகே, இன்னும் நிறைய இன்னோவேட்டிவாக இருக்குங்க சார். சார், இது எந்த அளவுக்கு மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணலாங்க சார்? இது இல்லை, மினிமம்னா ஒரு வீட்டுக்கு என்னென்னா 6 பாக்ஸு கட்டாயம் பண்ணணும். ஓகே, 6 பாக்ஸ் இருந்தால் ஒரு 4 பேருக்கு தேவையான எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, அதுபோக வந்து 10+1 ஒரு 11 பாக்ஸுன்றப்ப ஒரு 4-8 பேருக்கு வீட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகிடும். ஓகே, இதுவே பெரிய போனால் இந்த கான்செப்ட் என்னென்னா, ஸ்கூல் காலேஜில் இருக்கவங்களுக்கு நாங்கள் அதை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணலாம் ஐடியா பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆமாம் ஆமாங்க சார், அந்த விவசாயம் வந்து ஏன்னா நீ ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கே வந்து விவசாயத்தை பற்றி சொல்லணுட்டு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து டெமோ பண்ணலாம்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அவங்களே வந்து வளர்க்க சொல்லி எப்படி ஒரு கத்திரிக்காய், நிறைய பேருக்கு நீங்கள் நெல் வந்து எப்படி விளையுதுன்னு தெரியாமல் ப்ராக்டிக்கலாக நீ விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாக்கும்,
இன்னைக்கு எல்லாரும் என்ன படிக்க போறேன் ஏதாவது ஒரு காலேஜ்ல 12th படிக்கிறோம் 10th படிக்கிறோம் யாருமே என்ன சொல்லுவாங்க டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் இதான் சொல்லுவாங்க யாருமே விவசாயம் சொல்ல மாட்டாங்க ஆனா நாங்க போற ஸ்கூல்ல எங்களை கெஸ்டா கூப்பிட்டாலோ இல்ல இந்த மாதிரி சிஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போனா அவங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு தெரியும் ஏன்னா அவங்க பாக்குற எல்லாமே டாக்டர் பாக்குறாங்க இல்ல ஒரு இன்ஜினியர் பாக்குறனால அவங்களோட தாட் ஒரு விவசாயம் வந்து விவசாயம் தான் ஏன்னா இப்ப பில் கேட்ஸே வந்து இது கம்ப்யூட்டர் டைக்கு ஆனா இப்பவே அவர் வந்து நிறைய பயங்கரமான லேண்டு வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து விவசாயம் தான் ஓகே நல்லதாக இன்னோவேட்டிவாக பண்ணுறீங்க சார் இப்போ அடுத்து வந்து இந்த வீடியோவில் இதை நம்ம பார்த்துட்டோம் இதோட ப்ரைஸிங் என்னன்னு சொல்லிவிடுங்க சார் நீங்கள் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸாக வச்சுருக்கோம் ஓகேங்க சார் எவ்வளோ மெடிசனுக்கு போய் நிறையா செலவு பண்ணுறாங்க இது வந்து ஏன்னா ஒரு 6 பாக்ஸ் உள்ளது வந்து கிட்டத்தட்ட வந்து ஏன்னா இந்த பாக்ஸ் லைஃப் தான் பாக்ஸ் தான் அதில் கொஞ்சம் காஸ்ட்டு ஓகே அதுபோது இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹைடெக்காக வச்சுருக்கோம் நாங்கள் ஓகே அது இல்லாமல் என்னென்னா இதில் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே போட்டிருக்கோம் மோட்டர் எல்லாம் ஒரு செட்டை வர்றதுக்கு ஒரு 6 உள்ளதுன்னா வந்து உங்களுக்கு ஒரு 60,000 வரும் ஓகே 60,000 இதுவே வந்து 11 உள்ளது வந்து 1,10,000 வரும் நாங்கள் 1,00,000 கொடுத்து விட்ருக்கோம் ஆ ஓகே ஓகேங்க சார் ஏன்னா இதுதான் மெயின் வந்து இது இல்லாமல் என்னென்னா நாங்கள் எங்களோட அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா நிறையா பண்ணோன்னா சர்வீஸ் கொடுக்குறோம் இப்போ வந்து வச்ச ஒரு 6 மாதத்துக்கு நாங்களே இருந்து எங்களோட ஸ்டாஃபே வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும்னு 15 days ஒன்ஸ் வந்து ஒரு விசிட் கட்டாயம் கொடுத்து எப்படி பயன்படுத்துகிற முறை எல்லாத்தையும் அவங்க வீட்டில் இருக்க டயத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கண்ணியோ தேவைன்னா பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்காது ஏன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகுது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆர்கானிக்கில் உரமே வந்து எங்கள் இதில் எல்லாமே மாத்திரை டைப்லேயும் ஜெல் டைப்லேயும் பவுடர் டைப்லாம் இருக்கும் ஈஸியாக ஒரு ஆள் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி அது பெஸ்ட்டுமே வந்து ஆர்கானிக்கால் ஈஸியாக அடிச்சிடலாம் என்னென்ன உரம் இருக்குன்னு சொல்லி டீட்டில் காட்டிடுங்க சார் அந்த மாத்திரை டைப்பில் இருக்க உரம் ஓகே இது வந்து ஒரு செடிக்கு ஒரு மாத்திரை வச்சு விட்டுடலாம் ஓகே இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கேப்சூல்ஸ் ஆமாம் இது என்ன என்ன யூஸுங்க சார் இதுக்கு இது வந்து நல்லா வளர்ச்சி வேர் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஓகே அதுபோக வந்து 100% பியூர் எல்லாமே ஆர்கானிக் நான் சொல்கிற எல்லாமே ஆர்கானிக் தான் ஸோ இங்கே இருக்கிறது இது வந்து ஃப்ளவர் அதிகமாக எடுக்கிறதுக்காண்டி ஃப்ளவர் மிக்ஸ்னு சொல்லி ஓகே இது வந்து ஆர்கானிக்லேருந்து எடுத்து கொடுக்குறது ஓகே ஓகேங்க சார் உறுதி பண்ணலாம் சார் இது வந்து ஜெல் டைப்பில் ஓகே இது எதுக்குனாக்கும் இப்போ சாயில் அப்படின்னா இது வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கனால வந்து இதுவே விவசாயம் பண்ணுறப்ப உழவு போட்டுகிட்டே இருப்பாங்க மண் கீழ் மண் மேல் மண் எல்லாம் மாறி மாறி வரும் லூஸ் ஆகும் லூஸ் ஆகும் ஆனால் இந்த ஜெல்லு யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா மண் ஃப்ரீனஸ் கொடுக்கும் இதில் வந்து நிறைய பாக்டீரியா வகைகள் அதிகமாக இருக்கு இது பியூர் கடல் பாசிலேருந்து பண்ணுறது இது சாய் அந்த மண்ணில் போடுறப்ப மண் ஃப்ரீனஸ் சாயில் வந்து மண் வந்து நல்லா ஃப்ரீனஸ் இருக்கும் நல்லா ஒரு எல்லாமே இருக்கு அசஸ்புல்லாம் சூடாமனஸ் எல்லா பாக்டீரியா வகைகள் எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் நைட்ரஜன் எல்லாமே இதில் இருக்கு இது வந்து சாயில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் ஓகேங்க சார் இது அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க இது வந்து 80 ரூபா 80 ருபீஸ் எல்லாமே எங்கேயும் எல்லாமே காஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஓகே ஒரு மாத்திரை வந்து 1 கிராம் அவ்வளோதான் ஓகே ஒரு மாத்திரை 2 ரூபா அவ்வளோதான் வரும் ஒரு செடிக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு 2 ரூபா செலவு பண்ணுறது தான் அவ்வளோ ஓகே தப்பே இல்லைங்க சார் இது போக ஃப்ளவருக்கு இது வந்து 3XX சொல்லி நீம் ஆயில் அந்த நான் சொன்ன எக்ஸாக்ட் இந்த அந்த ஆரஞ்சு இதுலேருந்து பண்ணுற ப்ராடக்ட்டு இது ஸ்ப்ரே பண்ணால் போதும் பூச்சிகள் எதுவுமே வராது அந்த பூச்சியுமே கண்ட்ரோல் அளவு கண்ட்ரோல் பண்ணாங்க இது வந்து ஆல்கேன்னு சொல்லி ஏன்னா ஈல்டு காண்டி இப்போ என்னென்னா டானிக் இது வந்து என்ன பிளான்ட்டோட டானிக்னுவோம் இது மேலே ஸ்ப்ரே பண்ணுறப்ப அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட க்ரோத்தும் ஃப்ளவரிங்கும் அதிகமாக வரும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ளவருக்கு மட்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் ரோஸு செடியில் மல்லிகைப்பூலாம் வச்சுருப்பாங்க அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறக்காண்டி ஃப்ளவருக்காண்டி இது வந்து கொண்டாந்தோம் ஓகேங்க சார் இப்போ இது எல்லாமே வந்து அதில் வாட்டரில் கொடுக்குறதா இல்லை நம்மளே மேனுவலாகவே பண்ணிக்கலாமா மேனுவலாக கொடுக்கலாம் இது எல்லாமே மேனுவல் ஏன்னா எப்பயுமே ட்ரிப்பிளையும் கொடுக்குறது இருக்குது இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணாக்கோ மேனுவலாக நீங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியணும் ஒரு வீட்டில் ஒரு காய்கறி வச்சுருக்கோம்னா அது என்ன பண்ண அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா வீட்டில் ஒரு செடி நீ விவசாயிகிட்ட போய் சொன்னீங்கன்னா விவசாயிகள் என்ன நாங்கள் நிறையா ஃபார்மோட வளரும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து செடியோட பேசணும் ஆமாம் அப்போ தான் வந்து வளரும் இப்போ இதில் மாடியில் இப்போ இங்கே இறங்கினாங்க இப்போ வந்து ஒரு நாள் வந்து டெய்லி காலைல இங்கே 2 பேர் இருக்காங்க அவங்க ரோல் என்ன வந்து டெய்லி வந்து பார்ப்பாங்க எப்படி இருக்குது என்னென்ன வளர்ந்துருக்கா இல்லையா அதை வந்து தொட்டு பார்க்குறப்ப நம்ம நார்மலாக ஒரு குழந்தைய தொட்டு பார்க்குற மாதிரி தான் அப்போ என்னென்னா அதோட மனசு ஆட்டோமேட்டிக்காக நல்லா சந்தோஷமாச்சுன்னா பூக்களும் காய்கறியும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதான் அதில் அதிகமாக நம்ம வந்து அதனால என்னென்னா அவங்களே யூஸ் பண்ண சொல்லி நம்மளே சொல்லித்தரோம் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்று ஒரு டேப்லெட் எடுத்து லேசாக வச்சுட்டு தண்ணி விட்டு அது கரைஞ்சி போயிட போதும் அதே கொஞ்சம்னு ஒரு 5 ml எடுத்து 1 லிட்டர் 2 ல இருந்து ஒரு 5 ml தண்ணியில் விட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக
பூச்சி வந்தால் கண்ட்ரோல் ஆகும். எல்லாமே ஈஸியான மெத்தட்லாம் இருக்கும். ஓகே சார், இது எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? எங்கே கிடக்குது? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். எங்கிட்ட வந்து ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி சர்வீஸில் பயங்கர ஸ்ட்ராங். ஏன்னா எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 50 அவுட்லெட் இருக்குது. ஓன் அவுட்லெட் வந்து ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் நாங்கள் வந்து மெயினாக வந்து ஃபார்மருக்கு சப்ளை பண்ணக்க அந்த அவுட்லெட் வச்சுருக்கோம். அதனால எங்களுக்கு சர்வீஸுக்குலாம் ஆள் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த உரத்தை எல்லாமே நர்சரி மூலியமாக கொடுக்குறோம். ஏன்னா நர்சரியிலையும் வாங்கிக்கலாம், அதுபோல் நேரடியாக எங்கிட்டையும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். சரி சார், தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் பண்ணி கொடுக்குறோம். வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்ரெடி எங்கேயும் எக்ஸ்போர்ட்டும் போது ஆறு இந்த பாக்ஸ் வச்சு கொடுத்த 6 மாதத்துக்கு நாங்களே இருந்து மீண்டும். ஓகே ஓகேங்க சார். ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையெல்லாம் ஐடி ஒர்க்கு எந்த ஒர்க் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் இது தான். ஸோ இது போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்கானிக்காக உங்களுக்கு தேவையான ஃபுட் எடுத்துக்கலாம். உங்களுக்கான டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன் நம்பரை. இது வீடியோ கீழே வந்து சாரோட நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.